என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டோவை செவத்துல ஒட்டிட்டு இருக்கமா. தெரியுது அம்மா போட்டோ செவத்துல ஒட்டிட்டு இருக்க. அதம்மா சும்மா தான் ஒட்டிட்டு இருக்கேன். அம்மா ஊருக்கு போயிட்டேன். நாள் நாளா வாழையிலும் பாசத்துல ஒட்டி பாத்துட்டு இருக்கியா? இல்லம்மா, இந்தா ஏற்கனவே இங்க இதுக்கு முன்னாடி செவத்துல ஒரு போட்டோ இருந்தது தெரியுமா? ஆமா வெளியில இருந்தது. அதான் ஏன் என் போட்டோ வெளியே ஒட்டிட்டு இருக்க? அதுதான்மா, அந்த போட்டோ காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா இல்ல கீழே விழுந்து அப்பாவது தூக்கி போட்டாரா என்னன்னு தெரியல. அதுதான் அந்த போட்டோ காணாம போயிடுச்சா அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா இருந்த திருஷ்டி போட்டோவை காணாம்பா அப்படின்னு சொன்னேனா. சரி, ஆனா தெரியும் பாப்பா, நான் அது கொஞ்சம் டேமேஜா இருக்கும் போதே பாத்துக்க மாட்டீங்க. ஊருக்கு போனோடனே ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. அதை எடுத்து கொஞ்சம் இது போட்டு ஒட்டி வச்சிருந்துருக்கணும். தொலைஞ்சு போச்சப்ப. சரி, அதான்மா அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்பா நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வெளில போகும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அந்த போட்டோவா? அதே மாதிரி அம்மா போட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் அப்பா கிட்ட அது வரைக்கும் என்ன பண்ணட்டும் கேட்டேன். அப்பா தான் அது வரைக்கும் உங்க அம்மா போட்டோ எடுத்து விட்டு என் போட்டோவா? அப்பா வந்து கந்திஸ்டிக் இருந்த இடத்துல அது வாங்குற வரைக்கும் என் போட்டோ ஓட்ட சொன்னா. பாப்பா எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை பாருங்க. இவ்வளோ கையில வச்சு தொக்கு தொக்குன்னு தட்டிட்டு இருந்தேன். இது இருக்குதுன்னா டக்கு டக்குன்னு தட்டினாவே வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கு எடுத்து